இப்பெல்லாம் மது போதையில் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விட கஞ்சா போதையில் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் நிறையவே வந்துட்டுருக்குங்க. இந்த இடத்துல இவ்வளவு கஞ்சா பிடிச்சிருக்கும், அந்த இடத்துல இவ்வளவு கஞ்சா பிடிச்சிருக்கும், ஏர்போர்ட்டில் இவ்வளோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் அடிக்கடி நம்ம இப்போது கேட்டுட்ருக்குங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போதை கலாச்சாரம் அதிகமாயிட்டே இருக்குங்க. போதைன்னு சொன்னாலே நமக்கு இந்த சரக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் அதை விட இந்த கஞ்சா போதை ரொம்ப அரக்கத்தனமான ஒரு விஷயங்க. ஆல்கஹால், ட்ரக்ஸ், கஞ்சா, இந்த மூணுல எது பெஸ்ட், சாரி இந்த மூணுல எது ஆபத்தானது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். போதை அப்படினா நம்மளோட பிரைனுக்கு ஒரு ரிவார்ட கொடுக்கறோம் அப்படிங்கறதுதான் அர்த்தம்ங்க. இந்த சரக்கடிக்கிறது மட்டுமே நம்ம போதைன்னு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான போதை இருக்குங்க. ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது ஒரு போதையா இருக்கும், ஒரு சிலருக்கு சாப்பாடு, ஒரு சிலருக்கு பொண்ணுங்களோட பேசுறது, ஒரு சிலருக்கு பைக் டிராவல் பண்றது, இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டான விஷயத்துக்கு நாம அடிக்ட் ஆயிருப்போங்க நம்மளுக்கே தெரியாம. உங்களுக்கு இந்த விஷயத்துல எது அதிகமா பண்ண பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயத்தெல்லாம் நாம பண்ணும்போது பிரைன் ரொம்பவே ஆக்டிவ் ஆகி அதுல இருக்க டோபமைன் ப்ரொடியூஸ் ஆகி பிரைன் வந்து ரொம்பவே உற்சாகமா இருக்குங்க. அதுதான் போதை. நம்ம திரும்ப திரும்ப அதை செய்யறதுக்கு தூண்டிக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி பிரைன்ல ஆர்டிபிஷியலா தோன்றதுக்கு தான் நம்ம ஆல்கஹால், ட்ரக், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துச்சுங்க. இந்த மதுபானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி, கோதுமை, திராட்சை இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் இருந்து அந்த திரவத்தை எடுத்து அதை சில ப்ராசஸ் பண்ணி அதில் இருந்து ஒரு பானத்தை தயாரிச்சாங்க. இதுதான் காலப்போக்கில் ஆல்கஹாலாக அப்படியே கன்வெர்ட் ஆச்சுங்க. இந்த மாதிரி பானம் இப்போ இல்லைங்க, ஆதி காலத்தில் இருந்தே நம்ம மக்கள்லாம் குடிச்சிட்டு வந்தாங்க. அது இயற்கையாக இருக்க வரைக்குமே உடம்புக்கு எந்த தொந்தரவுமே பண்ணலைங்க. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அதிகமான தேவை இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி மதுபானத்தை அதிக அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் கலந்த ஆல்கஹாலை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த மதுபானத்தை, அதாவது ஆல்கஹாலை நம்ம உடம்புக்கு போனதுக்கப்புறம் அது எப்படி நம்மளுக்கு போதையை கொடுக்குது அப்படின்னா, நம்ம அந்த ஆல்கஹாலை குடித்த உடனே அது நம்ம வயிற்று பகுதிக்கு போகுங்க. இந்த வயிற்றுல இருந்து கிட்னிக்கு போகுங்க. இந்த கிட்னியில் ஃபில்டர் ஆகி அந்த கிட்னியிலிருந்து பிளட்டு வழியாக அந்த போதை தன்மை எல்லாமே மூளைக்கு போகுங்க. இந்த மூளையை அது ஆஃப் பண்ணிடுங்க. மூளைக்கு போன உடனே பிரெயினோட அந்த செயல்பாட்டை குறைச்சிருங்க. இதனால் நம்மளுக்கு ஆல்கஹால் உள்ளே போனதையும் நம்ம பிரெயின் வந்து ரொம்பவே டல் ஆயிருங்க. கண்ணு சரியாக தெரியாது, வாய் நம்ம சரியாக பேச மாட்டோம். இந்த மாதிரி விஷயம்லாம் ஆல்கஹால் நம்ம உடலுக்குள்ளே போனதையும் ஏற்படுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயின்லேருந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுங்க. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு அதிக அளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க பிரெயினுக்கு. இந்த மாதிரி சந்தோஷத்தை அடிக்கடி பிரெயின் கேட்டுட்டே இருக்கிறது தான் நம்ம அந்த போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்க. இந்த ஆல்கஹால் வயிற்றுக்கு போனதையும் அந்த வயிற்றுலையும் கிட்னிலையும் நிறையவே பாதிப்பை ஏற்படுத்துதுங்க. இதுக்கு மாற்று வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சது தான் இந்த ட்ரக்ஸுங்க. ஆல்கஹாலுக்கு பதிலாக இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஆனால் ஆல்கஹால் குடிக்கும் போது இந்த ட்ரக்ஸையும் எடுத்துக்கிறாங்க. அதாவது இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலான்னு சொன்ன இடத்துல இந்த ஆல்கஹாலையும் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரக்ஸையும் எடுத்துகிட்டு இன்னும் அதிகமாக ஒரு போதைக்கு தான் அடிக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இந்த ட்ரக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்த கஞ்சாக்கு தான் போவோங்க. ஆனா கஞ்சாவும் இந்த ட்ரக்ஸும் டோட்டலி டிஃபரெண்ட்ங்க. இயற்கையாவே நம்மளுக்கு ஒரு சில இலைகள்ல போதை தன்மை ஏத்துற ஒரு சில விஷயம் இருக்குங்க. அந்த மாதிரி இயற்கையாவே கிடைக்கிற அந்த இலையை எடுத்து, அதாவது வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த இலையை எடுத்து அதை நாம கன்வெர்ட் பண்ணி நம்ம பீடிலையோ சிகரெட்லையோ சேர்த்து நம்ம குடிக்கும் போது அது ஒரு மூலிகையா உள்ள போய் ஒரு போதை தன்மையை கொடுக்குது அப்படிங்கிறது தான் கஞ்சா அப்படின்னு இருந்துச்சுங்க. ஆனா ட்ரக்ஸ் டோட்டலி டிஃபரெண்டுங்க. இந்தியாவில் இந்த கஞ்சா அப்படிங்கிறத மறுபேரை பாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாங் அப்படிங்கிற பானம் இன்னும் வடநாட்டிலையும் இந்தியாவில் பெரும்பாலான பகுதியிலையும் இன்னமும் சேலுக்கு இருக்குங்க. இயற்கையிலேருந்து கிடைக்கிற இந்த இலையை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க. நார்மலாக பாலிலையோ இல்லை பாதாம் பாலையோ கலந்து குடிக்கும் போது இயற்கையாகவே நமக்கு ஒரு விதமான போதைத்தன்மை ஏற்படுதுங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த போதைப் பொருள் எல்லாமே டோட்டலாக டிஃபரெண்டுங்க. இந்த ட்ரக்ஸுங்கிறது முற்றிலும் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா உருவாக்கப்படுதுங்க. உதாரணத்துக்கு இந்த ட்ரக்ஸ்லயே நிறைய வகை இருக்குங்க. கொக்கைன், மெத்து, அதாவது மெத்தபோட்டமைன், ஹெராயின், எல்எஸ்டி இப்படிங்கிற மாதிரி நிறைய வகையில் ட்ரக்ஸ் வந்து இருக்குதுங்க. முன்னாடியெல்லாம் ட்ரக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே கொக்கைன் அல்லது ஹெராயின் அப்படின்னு மட்டும்தான் நம்ம மைண்டுக்கு தோணும். ஆனால் இப்போ நிறைய வகையான ட்ரக்ஸ் எல்லாம் வந்துடுச்சுங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் ஷாதிக் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. வெளிநாட்டில் இருந்து இந்த ட்ரக்ஸுக்கு தேவையான மூலப்பொருட்களை இறக்குமதி செஞ்சு அதை ட்ரக்காக மாற்றி மற்ற வெளிநாட்டுக்கும் சப்ளை பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டிலையும் சப்ளை பண்ணியிருக்காரு. ஏன் இந்தியா முழுக்க இவர்
வந்து சப்ளை பண்ணியிருக்காருங்க. இவரை பிடிச்சி விசாரிச்சதில் நிறைய ட்ரக்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுங்க. இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இந்த ட்ரக்கை சுவாசம் மூலமா எடுக்கும் போது அது நுரையீரலில் போயிட்டு டைரக்டாக பிரெயினுக்குள்ளே போயிருங்க. பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நர்வஸ் சிஸ்டமாக தான் இருக்கும். ஒரு நர்வஸ் சிஸ்டமுக்கும் இன்னொன்றுக்கும் நடுவில் கேப் இருக்குங்க. அந்த கேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி கேப்பை ரொம்ப லேட்டாக ஃபில் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக இருப்போம். இந்த ட்ரக் உள்ளே போய் என்ன பண்ணும்னா, அங்கே உள்ளிருந்து வெளியே வர அந்த கெமிக்கலை அதிகப்படியாக வெளியே வர மாதிரி பண்ணிட்டு அந்த திரும்பி உள்ளே போகிற இடத்த பிளாக் பண்ணிடுங்க. அப்போது அதுலேருந்து வந்த கெமிக்கல் எல்லாமே உள்ளேயே இங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கனால அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் நடக்குங்க. ஸோ அந்த பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. அந்த டைமில் பிரெயின் வந்து அதோட நார்மல் ஃபங்க்ஷனை இழந்துருங்க. நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டோட்டலாகவே மறந்துடுங்க. அந்த டைமில் நம்ம என்ன யோசி வச்சுருந்தோமோ அது மட்டும் ஹை லெவலில் இருக்குங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போது இந்த ட்ரக்கை எடுத்தீங்க அப்படின்னா அந்த சந்தோஷத்தோட ஹைப்பில் இருப்பீங்க. இது நல்லது தான். ஆனால் இந்த மாதிரி ட்ரக் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் போது யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஒரு நபர் மேலே நம்ம கோபம் அடையும் போதோ இல்லை பழி வாங்கணும்னு நினைக்கும் போதோ இந்த மாதிரி ட்ரக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோபத்தோட உச்சத்துக்கே நம்ம போயிருவோங்க. அந்த பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில் உச்சத்திலேயே நம்ம இருப்போங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் என்னென்னமோ பண்ணி விட்டுருவோங்க. ஆல்கஹால் கன்செப்ஷன் பண்ணும்போது நம்ம பிரெயினை அது டல் பண்ணிடும், தூங்க வச்சிரும், இல்லை நம்ம பிரெயினை வேலை செய்யாமல் பண்ணிடும், ரொம்ப ஸ்லோவாக இருப்போம். ஆனால் இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டுங்க. பிரெயினை டோட்டலாக ஆக்டிவேட் பண்ணிடும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத மறந்து நம்ம அப்படியே அந்த ட்ரக் அடிக்ட் ஆகி நம்ம அந்த ட்ரக் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்டுட்டு போவோங்க. இதனால நிறையவே குற்ற செயல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்ப புரியுதாங்க இது எவ்வளவு ஆபத்தான விஷயம் அப்படின்னு. இந்த மாதிரி பொருட்கள்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்கிறதுனாலையும் ரொம்ப ஈஸியா கிடைக்கிறதுனாலையும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குங்க. நார்மலா ஆல்கஹால் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான இடத்துக்கு போகணும், அதுக்கு உண்டான பொருட்கள் வாங்கணும், அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் நம்ம பண்ண முடியுங்க. ஆனா இது ஜஸ்ட் ஒரு பாக்கெட்லயே இருக்கும். எடுத்து எந்த இடத்துல ஆபீஸ்ல, வீட்டுல, காலேஜ்ல, ஸ்கூல்ல எங்க வேணுமோ அங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியறதுனால அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்குங்க. ஒன் டைம் யூஸ் பண்ணாலே இதை நம்ம அடிக்ட் ஆகிற அளவுக்கு கெமிக்கல்லாம் கலந்து வச்சுருக்காங்க. கலவும் கற்று மர அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு கெட்ட புழக்கத்தையும் நம்ம ஒரு டார் ட்ரை பண்ணிட்டு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி யாராவது இதை தொட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரக் அவங்கள அடிக்ட் ஆயிருங்க முழுக்க முழுக்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல கருத்தை சொல்லிட்டு போங்க. நம்ம டாஸ்மாக்ல விற்கிற ஆல்கஹால் எல்லாம் குவாலிட்டியா இருக்கா, ஏதாவது கலப்படம் ஆகுதா, இல்ல அது குடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி தனியாவே ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் போடுறேன், கமெண்ட்ல அதையும் சொல்லுங்க.